ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. கலியுகம் பத்தி பகவான் கிருஷ்ணர் மகாபாரத காலத்திலேயே தெளிவா சொல்லியிருக்காரு. கலியுகத்துல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், மற்றவங்க கிட்ட என்ன மாதிரி பழகுவாங்க அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. கலியுகம் பற்றி கிருஷ்ணர் சொன்ன 5 கசப்பான உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். கிருஷ்ணர் கூறிய வார்த்தைகள் இன்னைக்கு காலகட்டத்துல 100% பொருந்தது. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாபாரத காலத்துல ஒரு சமயம் பாண்டவர்கள் ஐவருக்கும் கலியுகம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. உடனே நேர கிருஷ்ணத்தை போன பாண்டவர்கள் பகவானை, கலியுகத்துல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கும், அவங்க எப்படி முக்தி அடைவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பகவான் கிருஷ்ணர் இந்த கேள்வியை கேட்ட 5 பாண்டவர்களையும் நேரா காட்டுக்கு கூட்டு போறாரு. பாண்டவர்களே, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க போங்க, அங்க எதை பார்த்தாலும் எந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்க பார்த்தாலும் மாலை விவரமா எங்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிளம்பிடுறாரு. கிருஷ்ணரோட ஆணைக்கிணங்க 5 பாண்டவர்களும் நேரா காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு நாள் முழுவதும் தங்கிட்டு சாயந்தரமா திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்த 5 பாண்டவர்களும் தாங்கள் காட்டிற்குள் பார்த்த காட்சிய ஒருவர் பின் ஒருவரா பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தருமர் நேரா கிருஷ்ணர்கிட்ட வந்து, கடவுளே, நான் காட்டுக்குள்ள 2 தும்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு யானையை பார்த்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் விசித்திரமா இருந்துச்சு. யானைக்கு 1 தும்பிக்கை தான் இருக்கும், அதைத்தான் நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஆனா திடீர்னு 2 தும்பிக்கை இருக்கக்கூடிய யானையை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் தருமர் கண்ட காட்சிக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கலியுகத்துல இரட்டை நாக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஆட்சி செய்வாங்க. அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். மக்கள்கிட்ட ஏமாத்தி ஏதேதோ பொய்யான வாக்குறுதிகளை தந்து அவங்கள ஏமாத்தி ஆட்சி செய்வாங்க. அவங்களோட உழைப்ப சுரண்டி இவங்க தின்னு கொழுப்பாங்க அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் தருமரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பீமர் கிருஷ்ணர்கிட்ட போய் தன்னோட சந்தேகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடவுளே, நான் காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான நிகழ்வை பார்த்தேன். ஒரு பசுவானது தன்னோட கண்ணுக்குட்டிய நாக்கால் வருடி கொண்டிருந்தது. இதன் காரணமாக அந்த கன்றுக்குட்டியோட உடல் முழுதும் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் தொடர்ந்து வழிந்தபடியே இருந்தது. ஆனா இதை பத்தியெல்லாம் கவனிக்காத அந்த பசுவானது தொடர்ந்து தன்னோட நாக்கால கன்றுக்குட்டிய நக்கி கொண்டே இருந்தது. இதற்கான காரணம் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் பீமனோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறாரு. கலியுகத்துல மனிதர்கள் தங்களோட குழந்தைங்க மேல ரொம்பவும் அதிகமா பாசமா இருப்பாங்க. அவங்க வைக்கக்கூடிய அதிக பாசமே பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு ரொம்பவும் முக்கியமான காரணமா இருக்கும். யாரோட பிள்ளைங்க துறவியானாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா தங்கள் வீட்டு குழந்தைகள் ஞானியா மாறினா பெத்தவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்கு பெத்தவங்களே பெரிய தடையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் பீமனோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறாரு. நண்பர்களே, இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா வளர்க்கக்கூடிய பிள்ளைங்கள் ஒழுக்கமாகவும், அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைங்கள் கெட்டு போறதையும் நீங்களே பார்த்திருப்பீங்க. இதைத்தான் கிருஷ்ணர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. பீமனுக்கு பிறகு அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட, கடவுளே, ஒரு பறவையோட இறக்கையில வேதங்கள் எழுதப்பட்டிருந்தத நான் பார்த்தேன். இந்த பறவையானது மனிதர்களோட கறிய ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டு இருந்தது. இதை பார்த்து நான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இதுக்கான விளக்கம் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் அர்ஜுனோட சந்தேகத்தை தெளிவுபடுத்தினாரு. கலியுகத்துல பண்டிதர்கள் துறவிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நபர்கள் ரொம்பவும் கொடூர சிந்தனைகள் உள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மத்தவங்களை ஏமாத்தி அவங்களோட சொத்துக்களை திருடுறதுலயே ரொம்பவும் குறியா இருப்பாங்க.
ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய பதவியில அவங்க இருந்தாலும் கூட, அவங்களோட கண்கள் மத்தவங்களோட சொத்து மேலேயே தான் இருக்கும். கலியுகத்துல மத்தவங்களோட சொத்துக்களை திருடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டுமே உண்மையான புனிதர்களா இருப்பாங்கன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. அர்ஜுனுக்கு அப்புறம் நகுலன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட காட்டுல பார்த்த காட்சியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடவுளை, மலையிலிருந்து ஒரு பெரிய கருப்பாறை உருண்டு விழுவதை நான் பார்த்தேன். இந்த பெரிய பாறைய எந்த ஒரு பெரிய பெரிய மரத்தாலும் தடுத்து நிறுத்த முடியல. ஆனா சின்னஞ்சிறு செடி இந்த பெரிய பாறைய தடுத்து நிறுத்திடுச்சு. இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வியப்பா இருந்துச்சு. ஆனா இதுக்கான காரணம் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் நல்லோன சந்தேகத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு. கலியுகத்துல மனிதர்களோட புத்தியானது பலவீனமா இருக்கும், அவங்களோட வாழ்க்கையானது நிலையே இல்லாம இருக்கும். அவங்க சேர்த்து வச்ச செல்வமும் அதிகாரமும் எதுவுமே மனிதர்களோட வீழ்ச்சிய தடுத்து நிறுத்தாது. ஆனா ஹரிகீர்த்தனை அப்படின்ற சின்னஞ்சிறு செடியானது மனிதர்களோட சீரழிவை தடுத்து நிறுத்தும். ஹரிநாமம் மனிதர்களோட புத்தியை பலப்படுத்தி இந்த கலியுகத்தை கடப்பதற்கு தேவையான சக்திய மனிதர்களுக்கு தரும் சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. நான்கு சகோதரர்களை போலவே சகாதேவனும் காட்டை பத்தி கிருஷ்ணர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடவுளை, காட்டுக்குள்ள நான் நிறைய கிணறுகளை பார்த்தேன். அந்த எல்லா கிணத்துலயும் தண்ணி நிரம்பி இருந்துச்சு. ஆனா அந்த கிணறுகளுக்கு நடுவுல இருந்த ஒரு சிறிய கிணறுல ஒரு கொட்டு தண்ணி கூட இல்லாம சுத்தமா வறண்டு போய் இருந்துச்சு. இந்த காட்சிக்கான விளக்கத்தை தயவு பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்க பகவான் கிருஷ்ணர் சகாதேவனோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறாரு. கலியுகத்துல பணம் படைத்த செல்வந்தர்கள் தங்களோட வசதிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் அற்ப காரணங்களுக்காகவும் நிறைய பணங்களை செலவழிப்பாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல பசியோடு இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எந்த ஒரு நபரும் உதவியே செய்ய மாட்டாங்க. புலன் திருப்தி, மது அருந்துதல், இறைச்சி சாப்பிடுறது இது மாதிரியான விடயங்களுக்கு பணக்காரங்க நிறைய பணங்களை செலவு பண்ணுவாங்க. ஆனா அவங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏழை ஜனங்களை இவங்க கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்களோட பசியை தீர்க்க இவங்க எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டாங்க. இப்படிதாங்க கலியுகத்தில் நடக்கக்கூடிய மோசமான கொடுமைகளை பத்தி பகவான் கிருஷ்ணர் முன்பே சொல்லியிருக்காரு. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தயவு செஞ்சு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.